நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போக்கி இருக்கின்றார்கள். அதற்கும் பிரதமருடைய கவனம் காரணம். இன்னைக்கு ராஜா அவர்கள் கேட்கலாம், இல்ல அண்ணாமலை வந்தாரு, நீங்க எதுவுமே செய்யலன்னு சொன்னாரு, நீங்க ஊழல் மட்டும்தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி நீலகிரிக்காக என்ன செய்திருக்கிறது என்று ஆ ராஜா அவர்கள் கேட்டால், ஒருவேளை அவருக்கு தெரியாம இருந்தா, நான் சொல்லுவதை தயவு செஞ்சு எம்பிய பார்க்கும் போது சொல்லிருக்கு. இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல மட்டுமே வீடு இல்லாத குடும்பங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இலவச வீட்டு திட்டத்துல 11,232 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் 11,232 குடும்பங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே முதன் முதலாக குடிசை வீட்டிலிருந்து கான்கிரீட் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது திமுகவை போல, திமுக பொன்மொழி சொல்லுவார், பிச்சை போட்டோம், நாங்க பிச்சை போட்டோம். பாரத பிரதமரை பொறுத்தவரை என்ன சொல்லுவார்னா, உங்களுடைய உரிமை நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று சொல்வார்கள். உங்கள் உரிமை, இந்தியாவுடைய குடிமகனாக உங்களுடைய உரிமை, அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11,232 குடும்பங்களுக்கு கான்கிரீட் வீடு முதன் முதலாக இந்த 9 ஆண்டுகள்ல நீலகிரி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறது. 78,260 வீடுகள், 78,260 வீடுகளுக்கு குடிக்கின்ற தண்ணி குழாயிலே வந்திருக்கிறது. குழாயில நீலகிரி மாவட்டத்திற்கு 78,260 வீட்டுக்கு தண்ணி குழாயிலே வந்திருக்கிறது. 40,238 வீடுகளுக்கு முதன் முதலாக கழிப்பறை வந்திருக்கிறது. 40,238 வீடுகள் முதன் முதலாக கழிப்பறை வந்திருக்கிறது. 2014க்கு பிறகு மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த உஜ்வாலா திட்டத்தில் 17,412 குடும்பங்களுக்கு முதன் முதலாக எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் வந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஒரு கனெக்ஷனுக்கும் கூட 400 ரூபாய் உஜ்வாலா திட்டத்திலே மானியம் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. பிரதம மந்திரியினுடைய மருத்துவ காப்பீடு திட்டம், 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம். நீலகிரி மாவட்டத்துல காப்பீடு அட்டை இருப்பவர்கள், அதை பயன்படுத்துபவர்கள் 66,656 பேர். பிஎம் கிசான் நிதி, நீலகிரி மாவட்டத்தில் விவசாய பெருமக்கள் இருக்கிறாங்க. சிறு குறு விவசாய பெருமக்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஒரு வருடமும் கூட 6,000 ரூபாய் கொடுக்கிறாங்க. 3 முறை 2,000, 2,000, 2,000. திமுக காரன் ஒரு 500 ரூபாயை கொடுத்துட்டு அவன் பண்ற அலப்பறை இருக்க, போஸ்ட் அடிச்சு அவனே இந்த ரிசர்வ் பேங்க்ல நோட் அச்சடிச்ச மாதிரி ஏதோ ஸ்டாலின் அவர்கள் அந்த ரிசர்வ் பேங்க் கண்டுபிடிச்ச மாதிரி தூக்கிட்டு வர்றான். ஆனா இன்னைக்கு நீலகிரி மாவட்டத்துல 48,163 விவசாயிகளுக்கு, மறுபடியும் சொல்றேன் கேளு,